ஞானிகளின் நாம ஜெபம் சொன்னால் நன்மைகள் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அங்கே யாரும் வர மாட்டாங்க. அங்கே துண்டி ஒரு வெள்ள துணி விரிச்சு போட்டு உட்காந்து அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரன் ஓம் நந்தீஸ்வரர் அந்தீஸ்வரர் அல்லது ராமலிங்க சாமிகள் ராமலிங்க சாமி அதாவது மாணிக்கவாசன் சொல்லணும். அத்தனை பேர் இங்கே வந்துடுவாங்க. பாவம் வீடு இல்லாமல் தவிக்கிறான் பிள்ளை முத வீடு கூடான்ட்டுவான். யாய் கோயிலுக்கு போக வாய்ப்பு இல்லை. தள்ளியா போகிற இல்லை இப்படி போயில் துறையூருக்கு போக வெளியே வெளியூருக்கு போறியில போகும்போது அகத்தீஸ்வரர் 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 மக்கரம் மக்கரம் பட்டவன்னு பேசிட்டு இருக்காரு. அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரன் சொல்லிட்டு போனான். விளைவுகள் இந்த விளைவுகள் எப்படி இருக்கும்னா ஒரு முறை அகத்தீஸ்வரன் 9 கோடி பேரும் பார்க்குறான். யாரா நமது ஆசான் பேரை சொல்லுகிறான். ஆசன் உட்காந்து பூச்சி செய்ய வாய்ப்பு இல்லையா? பூஜாரே இல்லை. பூஜையில் இருக்கட்டும் என் சோக கொந்த குடிசை குந்தத்து குடிசை இல்லை. இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறான். குந்த குந்த குடிசை இல்லை அவனுக்கு. 10 அடி இடம் இல்லை. அந்த நிலைமையில் இருக்கிறான். மொதல் அவனுக்கு இடம் வாங்கி கொடுறான். இத்தனை நெருக்கடியிலையும் நடந்துக்கிட்டே சொல்கிறான். ரோட்டை போகும்போது அகத்தீஸ்வரர் 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 ராமலிங்க சாமியில் மாணிக்க வாசகிறான். பூஜை ஏற்றுக்கொள்ளப்படுதுதான். அப்போ திருவிளக்கு வச்சு ஊதுபத்தி வச்சா ஏ திருவிளக்கு ஊதுபத்தியான வேலை வயசு இல்லையா? எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. இடவரிசே புண்ணியமாக திருவிளக்கு வைக்கிறான். மல்லிகை பூ போகிறான். ஒரு நறுமணம் உள்ள பற்றி வைக்கிறான். நல்ல சமமான இடம் ஆரோக்கியமான இடம் கிடச்சிருக்கு. பூஜை இருக்குது. எனக்கு அந்த யோகியது இல்லை. இதே என் பூஜை ஏற்றுக்கணும். ஏற்றுக்கொள்கிறேன் மகனே. செருப்பு போட்டிருக்கான். என்ன செய்து வேற கால் வைக்காட்டும் இல்லை. நான் செருப்பு தான் போட்டுக்க மன்னிச்சுக்கோ. செருப்பு போட்டுட்ருக்கேன். செருப்பு இப்போ ஒரே சூடாக இருக்குது. காட்டி எங்கேயும் வைக்க முடியல. பையில் போட்டுக்கலான்னு பார்த்தேன். பார்க்குற அர்த்தம் இதை அர்த்தம் நினைப்பான். வேறு வழியே இல்லை. காலில் செருப்பு போட்டு தான் நான் பேசுகிறேன். நாமத்தை நாமத்தை தான் சொல்கிறேன். எனக்கு யோக்கியது வேறு வழி இல்லை. எனக்கு ரூம் எனக்கு தான் சொந்த விடலாமல் செஞ்சேன். அதில் பூஜையறையும் இல்லை. எந்த வாய்ப்பு இல்லாமல் செஞ்சுட்டேன். இந்த பூஜை நீ ஏற்றுக்கொள்ள வேணும். காலில் மிதியடி போட்டிருக்கேன். எனக்கு நான் என்ன செய்யட்டும்? மிதியடி போட்டுக்கிட்டே நாமத்தை சொல்கிறேன். அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரர் மாதிரி மிதியடி சொல்லுது. மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டேன்னு எனக்கு அந்த யோக்கியதில் நான் என்ன செய்யட்டேன்னா மிதியடி போட்டுக்கிட்டே நாமத்தை சொல்லாமண்ணே. எனக்கு அந்த யோக்கியம் நீ தரல. மிதியடி போட்டு தான் சொல்கிறேன். ஏற்றுக்கணும் அவர் தான். சரி மகனே, எப்படியா நாமத்தை சொல்லப்பா? போயிட்டு இருக்க அகத்தீஸ்வரர் ராமலிங்க சாமியில் அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரர் சொல்லிகிட்டே போகிறான். பூஜை ஏற்றுக்கொள்ளப்படுது. 9 கோடி பேரும் பார்க்குறான். அது ஆஹா என்னடா உட்காந்து இடம் செய்ய உட்காந்து பூஜை செய்ய இடம் இல்லை. இருந்தாலும் தெருவில் சொல்லும் போதெல்லாம் ஓட்டை போகும்போதெல்லாம் நாமத்தை சொல்கிறான். பஸ்ஸில் போகும்போதெல்லாம் நாமத்தை சொல்கிறான். எப்போல்லாம் கிடைக்க நாமத்தை சொல்ல அப்படிச்சான். அது விளைவு 9 கோடி ஞானிகளும் பார்க்குறான். அவனை நல்ல பிள்ளை. இத்தனை துன்பத்து இடையிலையும் எந்த வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் திருவள்ளுவர் பூஜை செய்கிறான். அந்த பூஜை மிகவும் மதிப்பு கூர்ந்த பூஜையாகும். அதிகாலை எழுந்தது நறுமணம் உள்ள பத்தியை வைத்து திருவிளக்கு வச்சு ஏற்ற பூஜையும் ஏற்றுக்கொடுக்குறான். செருப்பு கூட நடக்கிறான். வேற வழி இல்லையா மன்னிச்சுக்கன்னு சொல்லி நாமத்தை சொல்கிறான். அந்த பூஜை ஏற்றுக்கொள்ளப்படுது. சோறு திங்கும்போது நேரமே இல்லை. இன்னைய நேரம் சோறு திங்கும்போது அகத்தீசா, தண்ணி ஊற்றுக்கும் போது அகத்தீசா, நடந்துட்டு இருக்கும்போது அகத்தீசா, பஸ்ஸில் போகும்போது அகத்தீசா, சைக்கிளில் போகும்போது அகத்தீஸ்வரா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.